இந்த கேஸ்ல இருந்து நீ விலகிங்க, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோம். இப்படினாலும் சரி அப்படினாலும் சரி, என்ன சொல்றது? மரியாதை வந்து வண்டியில் ஏற்றீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லாட்டி அடிச்சு வாய கிழிச்சு கூட. எங்க வந்து என்ன பேசிக்கிருக்கா? யாரு மேல? சொல்லுங்க, ஏதோ காலில் வெயிட் பண்றீங்கன்னு சொன்னாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன திருத்திருந்து முடிக்கிறீங்க சொல்லுங்கடா, என்ன விஷயம் மூர்த்தி சார்? அவனுக்கு முறை வேணும்னு நினைக்கிறேன், சிரிப்பு சிரிப்பு வருது, போ சொல்லு. ஏய் போடா, சிரிப்பு மூடா, போங்க, போட போய. நாலு பேர், எங்களுக்கு பயமே தெரியல. டிபார்ட்மெண்ட்ல எங்களை இளங்கன்று சொன்னாங்க. காசி தியேட்டர் வந்து நினைக்கிறேன், பணத்தை ரெடியா வச்சுக்க, நீ போலீஸுக்கு கிழிச்சுக்க. செஞ்சவன் இவன் தான், மினிஸ்டர் பேக்கிங்ல ஒவ்வொரு தடவையும் கேஸ் இல்லாம தப்பிச்சு வெளில வந்திருக்கான். தேவி ஹாஸ்பிட்டல் இருக்கா, இப்ப இவன் அரெஸ்ட் பண்ணா தேவியோட வாக்குமூலத்தை வச்சு உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். தேவி படுக்கையிலிருந்து எழுந்துருச்சா, தேவியால பேச முடிஞ்சா, தேவியால எழுத முடிஞ்சா, முடிவாளால ஒண்ணு தேவை. அரெஸ்ட் பண்ண கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவு, ஒரு வண்டி வைக்கணும், அதுக்கு டீசல் ஊத்தணும், நம்ம ஆளுங்க யூனிஃபார்மோட நாலு பேர் பந்தோபஸ்து வேற, கோர்ட்டு ஜட்ஜு, இப்போ ஒரே ஒரு புல்லட் செலவு. என் செலவு வெறும் 50 ரூபா. தேவி சந்தோஷப்படுவாள்ல, போட்டோம்ல. தெரியுமா? சும்மாடா விளையாட்டுக்கு, புல்லட்ல வெறும் துப்பாக்கி, பயந்துட்டியா? வீட்டுக்கு போ ரோஷினி, இனிமே உனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த ஸ்ட்ரீட்ல நீ தைரியமா நடந்து போலாம். ரிமெம்பர் டு வாக் வித் யுவர் ஹெட் ஹெல்ட் ஹை. ஓகே, தேங்க் யூ சார். போலீஸ்
ஏதோ பயமா? பயம் நாளைக்கு நீ தூத்துக்குடியில வந்திருக்க கூடாது. நூறு குற்றவாளி தப்பிக்கலாம், அவனை விட்டு ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது. போலீஸ்காரனுக்கு ஒரு திமிர் இருக்கணும். அப்படிக்கு எவனா டிஸ்டர்ப் பண்ண அங்கே தூக்கி போட்டு மீதி. நாம பொதுமக்களுக்கு நண்பனாக பொறுக்கிக்கு பொறுக்கியா இருக்கணும் ஐயா. தேவையில்லாத லாரிகள் சிட்டிக்குள்ள வரக்கூடாது. தேவையா இருக்கிற பஸ் எந்த இடத்துல அனாவசியமா நிக்க கூடாது. பத்து நிமிஷத்துக்கு மேல எவனை வெட்டியா பொட்டி கடையில நிக்க கூடாது. நாலு பேருக்கு மேல சேர்ந்து நடுரோட நடக்கூடாது. முக்கியமா தொடைக்கு மேல எவனை லுங்கிய தூக்கி கட்டக்கூடாது. மீறி கட்டா பட்டெக்ஸ் லாடி. என்ன சார் இது மிசா மாதிரி இருக்கு? என் பேர் என்ன? சாமி. திருப்பி போடு. மிசா? நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. தம்பி, ஊரு பழனின்னு சொன்னிய, ஜாதி என்னன்னு சொன்னிய? நான் சொல்லலையே. லத்தியம் தட்டியம் வச்சிட்டு உங்ககிட்ட அருவா விட்டு வாங்கறதுக்கு நான் ஒன்னும் அரகுற போலீஸும் இல்ல. கலெக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு முட்டிக்கல சுடலாமா வேணாமா குறிப்பாக்குறதுக்கு நான் உனக்கு கேள பூனாவோ மூல கூணாமா இல்லடா சாமி. பப்ளிக்ல அசிங்கமா பேசுற நீ என்னையா பண்ணுவேன்? நீ வெட்டுனா நானும் வெட்டுவேன். பச்சை கொளுத்துறியா? நான் ஒன்ன கொளுத்துவேன். நீ வெட்டுனா கொலை, நான் வெட்டுனா விசாரணை கமிஷன். அந்த கமிஷன் எப்படி பேஸ் பண்ணது எனக்கு தெரியும். சண்டை போடுற நான் இங்க வல்லநாடு மலைப்பாக்கம் போய் சண்டை போட்டு வெட்டிட்டு சாவுங்க. அத விட்டு டவுனுக்குள்ள வந்து ஏன் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க? சார் கேன போனா மூணா கோனா நீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? கேன புண்ணாக்கு முட்டா குரங்கு. அப்ப அந்த அர்த்தம் இல்லையா? அதை மீறி சீண்டி பாத்தீங்க டப்பு 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 சுட்டு பசிட்டு போயிட்டு. அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். இந்த சாமி சாட்சியை நம்ம கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. பெயிலாடர் இருக்கா? நீ போலீஸ் தானே, உனக்கு தெரியாதா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெயிலாடர் வாங்க முடியுமா? நாளைக்கு வாங்கி தரேன். இப்ப விடு. எஃப்ஐஆர் போட்டு கேஸ். பெயிலாடர் இல்லாம நான் விட மாட்டேன். என்ன பெரிய பேரு? அதை பீச்சு தூக்கி போறியா? எங்க வட்டச்சாளர் மேல கை வச்சிருந்தி அடிக்கிற அடியில வட்டம் சதுரமாயிடும். அவர் மேல கை வச்சது நீ பதில் சொல்லி ஆகணும். யோ, கோட்டு போட்டு வந்திருந்தாலும் நீ தப்பிச்ச. என்ன நடு ரோட்ல சட்டியோட ஓடிட்டு அடிப்பேன். இன்னும் ஏழு நாள்ல நீ வேற ஊருக்கு போகணும். போய் மூட்டை முடிச்சு கட்ட வேலையை பாரு. இந்த செகண்டே உன்னை காலி பண்ண முடியும். நீ சொன்ன அதே ஒரு வார கெடுவில் உன் கதையை முடிச்சு உனக்கு சங்கூதி சடங்கு நடத்தலண்டா. மத்தவங்க உயிருக்கு மரியாதை இல்லாத இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்? சித்தாந்தம் எதுவா வேணா இருக்கட்டும், சாமி மதம் அரசியல் மக்கள் மேம்பாடு இதெல்லாம் காரணமா சொல்லிட்டா உயிரை பறிக்கிற உரிமை வந்துருமா? அதுக்காக ஒரு கன்னத்தில் அடிச்சா மறுகன்னத்தை காட்டுங்கன்னு சொல்ல வரல. உங்க தீவிரவாதத்தை எங்க கிட்ட காட்டுங்க, சாகரத்துக்கு தான் தயாரா இருக்கும். எனக்கும் உன்ன மாதிரி சமுதாய கோபம் எல்லாம் இருக்கு. உன் கோபம் எனக்கு புரியும். என்ன நீ நம்பலாம், நான் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். அப்படி சிரிக்காது. என் நேர்மையை கேலி செஞ்சா எனக்கு பிடிக்காது. சரி, இப்ப சிரிப்ப, அப்புறம் அழுவ, அப்புறம் பேசுவேன். இன்னும் கொஞ்சம் அழுத்தினா நெஜம் கூட பேசுவேன். எனக்கு பொறுமையும் நேரமும் இருக்கு. நீ தோக்குற சைடுல இருந்துகிட்டு உன் திறமையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. எங்க சைடுக்கு வா, ஜெயிக்கிற சைடு. என் கூட உங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. யூ பாஸ்டர்ட், என்ன உனக்கு வேலை செய்ய சொல்றிய? யூ பங்க், யாருகிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? ஆதி டிசி, நேர்மையான கொம்ப. கரெக்ட், ரொம்ப நேர்மையான கொம்ப. நான் நம்புற நேர்மைக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். நான் நம்புற கொள்கைக்காக சாக கூட தயாரா இருக்கிறவன். இப்ப சொல்லு, யாரு கொம்ப? நீதான். வாய் கிழிய பேசுறது. இன்னொரு வாட்டி என்ன உங்ககிட்ட கூலி வேலை செய்ய சேர்க்க முயற்சி பண்ணேன்னா பல்ல பேத்துருவேன். ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு பல்லு. வாய் பொக்கையானாலும் நான் முயற்சி பண்ணுவேன்.
அப்போ உடம்புல எலும்பு இருக்க ஒவ்வொன்னா நொறுக்குவேன். யாருக்குமே அவ்வளவு மனோபலம் கிடையாது மித்ரி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு. இயற்கையின் நியதி வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. உன் பயத்தை உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன். அதை மெதுவா நிதானமா வெளியே கொண்டு வந்து உனக்கே அறிமுகப்படுத்துறேன். நான் அதுல எக்ஸ்பர்ட். போலீஸ் ஆபீசர் ஏகாம்பரத்தோட ஆட்களை பிடிச்சதே இல்ல. போலீஸ் படை இருக்குங்கிற தைரியத்துல எங்களை பிடிச்சிட்டேன். இல்ல உங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ் படை எதுக்குடா? இந்த அலெக்ஸ் பாண்டியனோட நாய் போதும். பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன அவ்வளவு பெரிய புள்ளியா? நீங்க இந்த டிவிஷனுக்கு புதுசு, என்ன பத்தி தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. இந்த ஏகாம்பரம் பேரை சொன்னா வயசுல இருக்கிற குழந்தை கூட வாயமுடும். அதே குழந்தைகிட்ட போய் அலெக்ஸ் பாண்டின்னு சொல்லி பாருங்க, இன்னொரு கையாலே அவங்க அம்மா வாயையும் மூடும். ரொம்ப செல்வாக்குள்ளவன், என்ன பகச்சிக்காத என் ஆட்களை மரியாதையா விட்டு. மிஸ்டர் ஏகாம்பரம், நான் தெருவுல கோலி ஆடிக்கிட்டு கொண்டு வந்து உள்ளே போடல, சாராய காய்ச்சல்களை கொண்டு உள்ளே போட்டிருக்கேன். கள்ளச்சாராயம் அது தெரிஞ்சுதானே டிஎஸ்பி நான் இங்க வந்திருக்கிறேன். இந்த பாரு, தெருக்கோடியில என் ஆளுங்க லாரி நிறைய பயங்கரமான ஆயுதங்களோட இருக்கிறாங்க. ஒரு குரல் கொடுத்தா போதும், உள்ள பூந்து ஸ்டேஷனையும் செங்கல் செங்கலா பிரிச்சு விடுவாங்க. தூள் உங்க ஆளுங்களை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு நீ வந்த இல்ல, உள்ள கூப்பிடுறாங்க. நெருப்போட விளையாடாத, கைய சுட்டுக்காத. அதே தான் நானும் சொல்றேன். தீப்பட்டிக்கு ரெண்டு பக்கம் வருஷம்தான் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வருஷத்தாலும் தீ பிடிக்கும். என்கிட்ட இந்த உரசுற வேலை எல்லாம் வச்சுக்காது. இவனை உள்ள தள்ளுங்க. பாஸ்டர்ட். என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு படியேறி வந்து என்னையே நீ விலை பேசுவேன். நான் சட்டத்தை காக்கிறவன்டா, கற்பழிக்கிறவன் இல்ல. சட்டம் பொல்லாத சட்டம் அலெக்ஸ், அந்த சட்டம் உனக்கு சோறு போடுது, ஆனா அந்த சட்டத்துக்கு நான் சோறு போடுறேன். வெள்ளக்காரக்கிட்ட நம்ம நாடு எப்பவோ விடுதலை ஆயிடுச்சு, ஆனா உன்ன மாதிரி கொள்ளக்காரக்கிட்ட இன்னும் அடிமையத்தான் இருக்கு. அந்த அடிமை விலங்க உடைச்சி அந்த விலங்கு நான் உங்க கையில மாட்டாம ஒயவே மாட்டேன். அலெக்ஸ், போலீஸ் ஆபீசர்களையே ஜெயிலுக்கு அனுப்பணும். இந்த ஏகாம்பரம் நீ என் கையில விளங்க மாட்டறியா? நான் உன் கையில விளங்க மாட்டேன்னு பாத்துருவோமா? கிரிமினல் பாஸ்டர்ட், ஒரு போலீஸ் ஆபீசரையே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு உனக்கு கொடுத்து போச்சா? இனிமே முன்னால ஒரு நிமிஷம் நின்னாலும் உன் தலை இருக்காது. கெட் அவுட். ஐ சட் கெட் அவுட். அலெக்ஸ், ஏய் சுட்டு பொசுக்கிடுவேன். டேய் மனதெட்டிடா, டேய் மனதெட்டிடா. சரி, இந்த ஏகாம்பரம் டேஞ்சரஸ் ஃபெல்லோ, அவனை நீ இவ்வளவு தூரம் பகைச்சுக்கிறது எனக்கு பயமா இருக்கு. சீனி, பயங்கர வார்த்தையே போலீஸ்கார அகராதியில் வரவே கூடாது. போலீஸ்காரனுக்கு சிவப்பு தொப்பியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிவப்பு கலரும் ஏன் அடிச்சிருக்காங்க தெரியுமா? சட்ட ஒழுங்க காப்பாத்த அவன் தன் ரத்தத்தை சிந்த எப்பவும் தயாரா இருக்கணும்னு அடிக்கடி நினைவுபடுத்தத்தான். அலெக்ஸ், நீ எவ்வளவு நியாயமா இருக்க, நேர்மையா இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் உனக்கு செலவைக்க போறதில்ல. தேவையும் இல்லை. நான் இந்த போலீஸ் வேலைய பொழைப்பா நினைச்சு வரல, ஒரு ஸ்போர்ட்ஸா தான் நினைச்சு வந்திருக்கேன். சுருக்கமா சொல்ல போனா, நான் இந்த உத்தியோகத்தை என்னோட பெத்த தாயை விட மதிக்கிறேன், என் பொண்டாட்டியை விட காதலிக்கிறேன், எனக்கு பிறக்க போற குழந்தையோட நேசிக்கிறேன். அலெக்ஸ், யூ ஆர் ரியலி கிரேட். ஸ்டூபிட், என்ன படைச்சவன் தான் கிரேட்.